அடுத்ததாக நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பத்மஸ்ரீ ஐயா அவர்கள் நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் சென்ற திங்களும் அவர் ஐயா வந்து சிறப்புரையாற்றினார் நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் நல்ல குப்புசாமி ஐயா என்பதை நாடறியும் அவர்கள் இப்பொழுது தம்முடைய சிறப்பான உரையை வழங்க வருகிறார்கள் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எனது இனிய நண்பர் புதுக்கோட்டை பி வெங்கட்ராமன் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள விழா இது எனவே இவரது நண்பர்கள் யாரும் தட்டாமல் இவரது அழைப்பை ஏற்று வருவது வழக்கம் சென்ற மாதம் எழுத்தாளர் அகிலனின் நூற்றாண்டு விழாவை இதே இடத்தில் கொண்டாடினார் அது மட்டுமல்ல வருடா வருடம் இவரும் இவரது நண்பர் முத்து சீனிவாசன் சேர்ந்து புதுக்கோட்டையில் பிறந்த பிரபலங்களுக்கு விழா எடுத்து கௌரவிப்பது வழக்கம் நானும் அந்த விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த என்ஆர் சந்திரன் அவர்களையும் புதுக்கோட்டையில் ஒரு விழாவில் இவர் கௌரவித்தார் என்ஆர் சந்திரன் அவர்களுக்கு ஜூனியராக இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தவரே நீதியரசர் இரா சுரேஷ்குமார் அவர்கள் இவருக்கும் புதுக்கோட்டை அருகே உள்ள வல்லத்ரா கோட்டை தான் சொந்த ஊர் சென்னையில் சட்டப்படிப்பை முடித்த பிறகு மிகச்சிறந்த வழக்கறிஞராகவும் சட்டத்துறை கல்வியாளராகவும் இருந்து நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றவர் இவர் இன்றைய விழாவின் நாயகர் புதுகை மு தர்மராஜன் அவர்களை நன்கு அறிந்தவர் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் டாக்டர் கார்முகிலோன் அவர்கள் சென்னை அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் பணியாற்றியவர் நிர்வாகியர் டாக்டர் பட்டம் பெற்றவர் இலக்கிய ஈடுபாடு அதிகம் உண்டு நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார் இவரைப் போலவே இன்னொரு கவிஞரும் நிர்வாகியுமான விஜயகிருஷ்ணன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் இலக்கிய உங்களுக்கு தான் கைத்தட்டு இலக்கிய கூட்டங்களில் குறிப்பாக கலையரங்குகளை இவரை காண முடியும் இப்போது சாரி புதிய தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பதாக இருந்தார் இப்போது அங்கு வேறு சில நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றார் இவர்கள் எல்லோரும் புதுகை மு தர்மராஜனை நன்கு அறிந்தவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவரையும் இணைத்து ஒரே இடத்தில் பாராட்ட செய்திருக்கிறார் உயிர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் புதுகை மு தர்மராஜன் அவர்கள் பொருளியல் மற்றும் நிர்வாகவியல் பட்டங்களை பெற்றவர் பாரத ஸ்டேட் பேங்க் வங்கியில் உயர் பதவி உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் இவரது துணைவியார் ஒரு பேராசிரியை இதைவிட மேலாக குறிப்பிட வேண்டியது இவரது பொதுநலத் தொண்டு குறிப்பாக கல்வித்துறை தொண்டு இன்று சென்னையின் முக்கியமான பள்ளிக்கூடங்களில் ஒன்று அண்ணா நகரில் உள்ள எஸ்பிஓஏ மேல்நிலை பள்ளிக்கூடம் இங்கு அட்மிஷன் கிடைப்பதே மிக கஷ்டம் அந்த அளவிற்கு பள்ளிக்கூடம் நன்றாக நடத்தப்பட்டு வருகிறது ஒரு விஷயம் பழைய விஷயம் சொல்கிறோம் அப்போ ஜெயராமன் சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனராக இருந்தார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு நல்ல நபருக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னார் சொல்லுங்கள் சார் அப்படின்னேன் அப்போ சொன்னார் அதாவது அசாம் சொந்த ஊர் நேகின்னு பேர் ரொம்ப நல்லவர் எதுக்கும் வந்து பதில் பேச மாட்டார் ஏன்னு கேட்க மாட்டார் அவரை வந்து யாருக்காவது அப்ளை பண்ணி இவரை மாற்றிடுவாங்க 8 வருஷத்துக்கு 9 டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது அப்போ கூட வாய் தந்து ஏன் மாற்றினீங்க கேட்கல அவ்வளோ நல்லவர் அவர் கடைசியாக வந்து சேலத்துக்கு போட்டாங்க போட்டோன்னே சீஃப் கமிஷனரால் இவருக்கு டோட்டல் தமிழ்நாடு இவர் கண்ட்ரோல் இவர் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் ஒரு வேலைக்காரி வராங்க எப்படி பேசுவாங்க அந்தம்மா இந்த அம்மா அசாம் மொழி தெரியும் ஹிந்தி தெரியும் தமிழ் தெரியும் சுத்தமாக தெரியாது கஷ்டப்படுவாங்கன்னு இவரே என்ன பண்ணார் காஸ்மோபாலிட்டன் சிட்டின்ட்டு இவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தால் அங்கேருந்து சென்னைக்கு மாற்றிட்டார் சென்னைக்கு வந்துட்டாங்க 3 குழந்தைங்க அவருக்கு எப்போது இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இப்படிலாம் அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் போட்டாங்க டிரான்ஸ்ஃபரை ஒரு ஏப்ரல் மேல போட்டிருந்தாங்கன்னா பள்ளிக்கூடம் சேர்க்கற சரியாக இருந்திருக்கும் சரி இவர் என்ன பண்ணார் 3 குழந்தைங்கள ஒரே ஸ்கூலில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்கூல் ஒன்று வந்து எஸ்பிஓசி ஒன்று அங்கேயே ஆதர்ஷ் வித்யாலயம் அது ஒன்று இன்னொரு பேர் இருக்காங்க எப்படி இப்போ குழந்தை விட்டு வருது எப்படி ஆக்சிடென்ட் வருது எல்லாம் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்காங்க இதுக்காக நீ எப்படியாவது வந்து ஒரே ஸ்கூலில் அது எஸ்பிஓசி நல்ல படிக்கணும்னா அதை சேர்த்து விடணும்னார் உண்மையிலேயே எனக்கு அப்போ வந்து யாரையும் எனக்கு பழக்கம் இல்லை சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவருக்கு அதை செய்யணுமேனு சொல்லிட்டு நான் போகிறேன் இவர் அப்போ தான் கிளம்புறேன் வீட்டு விட்டு 3 இடத்துக்கு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கிளம்பினார் இருக்கு சார் இந்த மாதிரி சீஃப் கமிஷனர் சொல்லியிருக்காரு அது எப்படி கிடைக்குமா அதுவும் எஸ்பிஓசியில் 3 படம் அதுவும் மிடில் ஆஃப் தி இயர் ஆரம்பத்தை விட்டுறேன் கொடுப்பாங்களா அப்படின்னாரு இன்னைக்கு வாங்க சார் பகவானுக்கு ரொம்ப நல்ல குணத்துக்கு கிடைக்கும்னு அப்புறம் போனேன் அங்கே யாரோ பொறுப்பாளர் யாருன்னு மறந்து போச்சு அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி பாருங்கள் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் நீ கேட்டப்பறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி எதுக்கும் பதில் பேசாத ஒருத்தர் அவ்வளோ உத்தமான ஒருத்தர்
எட்டு வருஷத்தில் ஒம்பது ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அப்பவும் அவர் ஏன் மாத்திரம் கேட்கல, அவர் குழந்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து நவம்பரில் போட்டிருக்காங்க, எப்படி போய் சேர்க்க முடியும் குழந்தை ஒரு பள்ளிக்கூடம், ஒத்தரே சேர்க்க முடியாது, அதுக்காக வேறு யாரும் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு அவர் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அது கஷ்டம்னு சொல்லிட்டு சீஃப் கமிஷனை கூப்பிட்டுக்கிட்டார், அது கூட கேட்குறது சங்கடப்படுறாருன்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சரின்னு சொல்லிட்டு இது இந்த கதையெல்லாம் சொன்னப்போ சரின்னு மூணு பேருக்கும் நவம்பரில் கொடுத்தாங்க சீட்டு, ஒன்று ஃபோர் ஸ்டாண்டர்டு ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்டு அது மாதிரி. அது அந்த பள்ளிக்கூடம் வந்து அவ்வளோ சிறப்பாக நடக்கணும் அப்போ தான் தெரியும். அப்போ ஒரு திருநெல்வேலி சேர்ந்துவிட்டது அப்புறம் தான் பேர் மறந்துட்டேன், அவர் தான் சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்தார். அப்புறம் இவங்களே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அதை காரணம் ஒரு பல சிலர் சேர்ந்து அந்த பள்ளி உருவாக்கணும், அது முக்கியமான பங்கு தர்மதாஸ் சார் கொண்டு. இது உருவாவது காரணமாகிறவர்கள் ஒருவர் உயர்ந்த தர்மராஜன் அவர்கள், தன் தொழிற்சங்க பணியில் கல்விப் பணி சேர்ந்தது என்று நினைத்து உழைத்தவர். அது தவிர இதோடு முக்கியமாக சொல்ல வேண்டிய அருளாளர் ஆரம்பி அவர்கள் தலைமையில் இயங்கும் சென்னை கம்பன் கழகத்தின் பொருளாளர் என்ற பொறுப்பும் மேலும் இவருக்கு பெருமை சேர்க்கின்றது. இப்போ கம்பன் கழகம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 12, 13, 14 மூணு நாள் நடக்கிறது. விசேஷமாக இருக்குது, நீங்கள்லாம் அதுக்கு வந்திருப்பீங்க, எனக்கு என்ன இலக்கியம் சம்மந்தமாக நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கேன். ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. பல இலக்கிய நிகழ்ச்சிக்கு போகிறேன், சிறப்பாக நடத்தினேன். அது அருள் ஆரம்பிக்காக வந்து ரொம்ப அந்த வயசையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு மீட்டிங் நானாக ஒரு மீட்டிங் ரெண்டு மீட்டிங் மிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு மீட்டிங் மிஸ் பண்ண மாட்டார். அது பெரும் பொறுப்பு இவருக்கு உண்டு, தர்மராஜனுக்கு பொருளாதார முறையில். அதனால் இவங்களுடைய உழைப்பினால் தான் கம்பன் கழகம் இவ்வளோ சிறப்பாக சீரும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அத்துடன் இவருக்கு பள்ளி பருவத்திலிருந்தே இலக்கிய நாட்டம் உண்டு, அதனால்தான் புதுகை தின்ற என்ற பத்திரிகையை நடத்தி வருகின்றார். நல்ல வாசகர், நல்ல எழுத்தாளர், வீட்டுக்குள் நூலகமா அல்லது நூலகத்தில் வீடா என்று இவர் வீட்டுக்கு சென்று வந்த நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு இவர் ஒரு புத்தக பிரியர். இவருக்கு நண்பர் வட்டமும் மிகவும் பெரியது. அநேகமாக எல்லா இலக்கிய விழாக்களிலும் இவரை காண முடியும். நான் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடத்தும் எல்லா விழாக்களிலும் இவர் கலந்து கொண்டிருக்கிறார். 80ஆம் வயதை தொட இருக்கும் இவருக்கு இந்த பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. இதேபோல் 80 பூர்த்தியானவர்களும் சதாபிஷேகத்துக்கும் நாங்கள்லாம் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நானும் இவரை வாழ்த்துகின்றேன். வாழ்க பல்லாண்டு என்று. நன்றி. அவைதனிலே வீற்றிருக்கும் மாண்டோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். காலத்தின் அருமை தெரிந்தவன் நான். அதிகபட்சம் 5 மணி துளிகளிலே என் வாழ்த்துறையை நிறைவு செய்து விடுகின்றேன். புதுக்கோட்டை தீர சத்தியமூர்த்தி பிறந்த ஊர், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியார் பிறந்த ஊர், முக்கால் நூற்றாண்டு காலமாக குழந்தை இலக்கியமே தன் வாழ்நாள் பணியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பி.வி.சார் அவர்களின் தந்தையார் பரசுராம ஐயர் அவர்கள் தமிழ் பணி ஆற்றிய இடம், சிறந்த குடும்பத்திலே பிறந்து உயர்ந்து நிற்கின்ற புதுவை நம்ம புதுகை தர்மராசன் ஐயா அவர்கள், இவர்களால் புதுக்கோட்டை பெருமை அடைகிறது. உங்களை வாழ்த்துவதால் நாங்கள் பெருமை அடைகிறோம். எல்லாரும் ஐயா பத்தி சொன்னாங்க. நம்ம அம்மா வைரமங்கையர் ஒரு புக் எழுதினாங்க, அதுல வந்து நான் அவங்களை கேட்டேன் ஏன் இன்னும் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்ம தர்மராசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு தகவல் வந்து எனக்கு 100% பர்ஃபெக்டா கிடைக்கல, நான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன் அந்த தகவலை, அது கிடைச்ச அப்புறம் தான் அந்த புக்கை போடணும். See the perfection he has. ஐயா அவர்கள் மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய துல்லியத்தை பாருங்கள், அர்ப்பணிப்பு உணர்வை பாருங்கள், அதுதானே அவர்களை உயர்த்தி காட்டுகிறது. எல்லாரும் சொன்னாங்க நம்ம ஐயா அவர்கள் ஆரம்பத்திலே பள்ளி ஆசிரியராக இருந்தார் என்று. பாராட்டுகிறேன். இந்த தேசத்தின் 2வது ஜனாதிபதி டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களும் பள்ளி ஆசிரியராக இருந்தவர் தானே, அதனால்தான் அவருக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கிறது. ஒரு சீரிதழ் நடத்துவது என்பது எத்தனை கடினமான செயல் என்பது நடத்துபவர்களுக்குத்தான் தெரியும். எந்தவித தொய்வுமின்றி ஐயா அவர்கள் 20 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய மேன்மையை காட்டுகிறது. ஒன்று நான் தெளிவாக சொல்வேன், அப்பர் பெருமான் சொன்னார் அல்லவா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று. அத்தகைய மாமனிதர் தர்மராசன் ஐயா அவர்கள்.
தன்னுடைய நலத்தை மட்டும் கருதி இருந்தால் அவர் அந்த வங்கியிலே ஒரு சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக உயர்ந்திருக்கலாம். ஆனால் அடுத்தவர் நலம் பேணுகின்ற அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரர் அவர் வந்து அந்த லேபரது பத்தி புஸ்தெல்லாம் எழுதியிருக்காரு ஐயா. அதுல பார்த்தா தெரியும் அந்த நுண்மான் நுழைப்புலம் என்னென்ன அப்படின்னு. ரொம்ப மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு பணியினை வெகு அழகாக செய்திருக்கின்றார்கள். அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஐயா அவர்களால் ஏற்றம் கண்ட அதிகாரிகள் ஏராளமானவர்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். அந்த பரந்த குணம் ஐயா அவர்களுக்கு உண்டு. அதுதான் அவரை இன்னும் உயர்த்தி காட்டுகிறது. இந்த ஒரு புக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, புதுவை மு தர்மராசன் என்பது. அதனை ஐ ஹேட் குயிக் ரீடிங், சீக்கிரம் படித்து பார்த்தேன். அந்த ஒரு ஒரு வைர வரியை பாருங்க. வாழ்வதற்கும் வாழ்ந்ததற்கும் வருங்கால மக்கள் வாழ்த்துக்கள் மட்டும்தான் வலுவான சான்று. அற்புதமான சான்றுகளை படைத்துள்ளார்கள் ஆண்டோர் பெருமக்கள். நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்துள்ளீர்கள். உங்களால் நாங்கள் பெருமை அடைகிறோம். உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் பூரிப்படைகின்றோம். இன்னும் 20 வருஷம் ஓடி போயிடும். ஐயாவோட நூற்றாண்டுக்கு எல்லாரும் வந்துடுவோம். வந்து இதயபூர்வமாக வாழ்த்துவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டு அமைகின்றேன். வணக்கம். அனைத்து உலக பட்டி சக்கரவர்த்தி நல்லியார் அவர்களே, அன்பு சகோதரர், எங்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் குடும்பத்தை சார்ந்த பூதிகை தர்மராஜன் அவர்களே, அவருடைய அன்பு துணைவியார் பானுமதி அம்மா அவர்களே, மற்றொரு நண்பர் எங்கள் பாரத ஸ்டேட் வங்கியைச் சேர்ந்த விஜயகிருஷ்ணன் அவர்களே, அன்பு உள்ளத்திற்கு சொந்தக்காரர் தமிழ் புரவலர் ஐயா தாமரைக்கண்ணன் சொன்னது மாதிரி கார் இருக்கிறது அவரிடம், முகிலும் இருக்கிறது, லோன் இருக்கிறது. அதனால்தான் வங்கியில் சேர்ந்தவருடைய விழாவிற்கு வந்தீர்களோ எனக்கு தெரியவில்லை. லோன் அன்பு சிறந்த ஐயா மதிப்புக்குரிய குழந்தை கவிஞர் வெங்கட்ராமன் அவர்கள், நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், இவர்கள் அனைவரும் இங்கே அற்புதமாக நடத்தி கொண்டிருக்க இந்த விழாவிலே நான் ஒரு பார்வையாளனாகத்தான் வந்தேன். ஆனால் அவர் உரிமையோடு நீங்கள் உங்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் சேர்ந்தவர் சொல்கிறீர்களே, எனவே நீங்கள் ஒரு பாடலை பாட வேண்டும் என்று அன்பு கூர்ந்து அவர்கள் பணித்தார்கள். அதனை நான் பாட விளைகின்றேன். அது இப்போ தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி பாடுறேன். நம்முடைய கவிஞர் வே சண்முகம் அவர்களுடைய இப்படி வெளியிட்ட நூலிலிருந்து பாட்டு. தர்மராஜன் கரம் கோர்த்த தங்கமகள் பானுமதி தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தார். இன்று திருமகளாய் வடிவெடுத்து திசையெங்கும் புகழால் தேசத்தை ஆள்கின்றார். தெளிந்திட்ட அறிவார் அருகிருந்து உங்களுக்கு ஆற்றுகின்ற பணிகள் அலைகடலின் அளவுக்கும் மிஞ்சி நிற்கும். தினமும் வரும் பொருளை காத்திட்டு வழிமுறையாய் செலவின் வல்லமையில் கை தேர்ந்த வைரமங்கை பானுமதியார் கை தேர்ந்த வைரமங்கை பானுமதியார் கலைவாணி அருள் பெற்ற கலையே கவிஞாயிரே கல்வித்துறை கலை பண்பாட்டுத்துறை என்றும் நிலையான கூட்டுறவு விளையாட்டு இன்னும் நெடும் போராட்டத்தில் உதித்த SBOAN கலையாத இலக்கிய அணி வளர்ச்சிக்கு நாளும் கடுமையாய் உழைத்திட்ட காருண்யமே
இவற்றில் தலையாய சேவையிலே தன் பங்கை செலுத்தி தான் உயர்ந்து தங்களையும் உயர்த்தியவரின் பதியே தான் உயர்ந்து தங்களையும் உயர்த்தியவரின் பதியே பதியே அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான விழா. பாரதியினுடைய புதிய ஆட்சிச்சூடியில் ஒரே ஒரு வாசகம், நீதி நூல் பயில். இந்த விழா பாரதிக்கு மிக பொருத்தமான விழா. நீதி நூல் பயில் என்று பாரதி சொன்ன புதிய ஆத்திச்சூடியின்படி நீதி தலைமை ஏற்க நூல் சிறப்புரை வழங்க ஒரு அருமையான விழா. இந்த விழாவில் வல்லத்ரா கோட்டை பற்றி அடிக்கடி பேசினார்கள். வல்லத்ரா கோட்டையினுடைய மிகப்பெரும் தலைவர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவருடைய புதல்வர் நம்முடைய நீதியரசர். ரூசோ அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார், கண்ணியமான மனிதர் எப்பொழுதும் நீதியாகவே இருப்பார் என்று. அதற்கு சற்றும் பொருத்தமானவர் நீதியரசர் சுரேஷ்குமார். இவரை நான் எப்பொழுதுமே முத்தமிழ் என்று சொல்வேன், இயல்பானவர் இவர், இயல்பானவர், இசைபவர், அன்பிற்கு நட்பகம் உள்ளவர், நாடகம் அகத்தில் உள்ளவர். அந்த காலத்தில் ராமாயணத்தில் சொல்வார்கள், இது ஒரு அறம் வெல்லும் பாவம் தோற்கு என்ற ஒரு காவியம். அந்த காவியத்தில் முழுதுமே நீங்கள் படித்து வந்தீர்களால் பொய்மான் அதனால ஒரு காவியம் ஓட்டம், அங்கு வெற்றி பெற்றது நீதிமான். நிறைய பேர் கேட்கிறாங்க, நீதிமானை நான் பார்க்கவில்லைன்னு. இங்கே இருக்கார் சுரேஷ்குமார். ஒரு மிகச்சிறந்த நீதியரசருடைய தலைமையில் நடைபெறுகின்ற விழாவிலே யார் சிறப்புரை ஆற்றுகிறார்கள் என்றால், தன்னுடைய தந்தை நாராயணசாமி செட்டியார் அவர்கள் 42 வயதிலே இந்த உலகத்தை விட்டு போன நேரத்தில், 12 வயது இவருக்கு, 12 வயதில் இவர் பொறுப்பேற்கின்றார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட உடனே சரியாக போக முடியலை. 12 வயதில் பொறுப்பேற்கின்ற போது அவருக்கு ஒரு சிக்கல். என்ன சிக்கல்னா, தந்தையாருடைய கடுமையான உழைப்பு, எதிலுமே நேர்மை. ஒரு பட்டுப்புடவையில் 450 கிராம் பட்டு இருக்கிறோன்னா அதில் வந்து 1 கிராம் கூட குறையக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் விட்டு சென்ற அந்த பட்டு தொழிலை மிக நேர்த்தியாக நடத்துகின்ற எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். இவரை பற்றி நான் சொல்கின்ற போது, இவர் கரார் விலை கந்தசாமி, அதாவது கந்தசாமி விட்டுருங்க, கரார் விலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இவர் ஏன் கரார் கரார்னு சொல்கிறாங்க, இவர் நிறைய பேர்கிட்ட அன்பை பொழிகிறார், கலையை வளைக்கிறார், அன்பை பொழிகிறார், இசையை வளர்க்கிறார், புத்தகங்கள் படிக்கிறார், நேசிக்கிறார் என்று அத்தனை கரார் இருப்பதனால்தான் இவரை வந்து கரார் விலை என்று சொல்லக்கூடும். இந்த பொதுவாக நீங்கள் தமிழில் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் தெரியும். ஆனால் சில பதங்கள், அன்பு, பாசம், நேர்மை, ஆதரவு, இந்த பதங்களுக்கெல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் என்ன தெரியுமா, வல்லினமா, மெல்லினமா, இடையினமா, அது நல்லினம். அப்படி ஒரு அருமையான மனிதருடைய சிறப்புரையை நான் கேட்ட பிறகு நான் என்ன பேசுவது? இருந்தாலும் எங்கள் புதுக்கோட்டை வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் விடமாட்டார். என்னங்க எல்லாரும் புதுக்கோட்டை சேர்ந்தவங்க விழா நடக்கிறீங்களே அப்படின்ட்டு பேசிட்டீங்க இல்லையா, ஆனால் வெளியூர்காரன், வெளியூர்காரனும் இந்த விழாவில் இருக்கிறேன் என்றதை பதிவு செய்கிறேன். புதுக்கோட்டை வெங்கட்ராமன் சார் வந்து சென்னை தினம்னு கொண்டாடுற மாதிரி ஏன் புதுக்கோட்டை தினம் கொண்டாடக்கூடாதுன்னு பலமுறை கோரிக்கை வச்சிருக்காரு. இவற்றை நான் கேட்டேன், புதுக்கோட்டை தினம்னு எதுக்கு தனியாக கொண்டாடணும், தினம் தினம் புதுக்கோட்டை தினம் தானே கொண்டாடுறீங்க நீங்கள், அப்படி எல்லா விழாக்களையும் இவர் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை நல்லியார் அவர்கிட்ட போனப்ப சொல்லிட்டு இருந்தார், நமக்கு ஏதாவது ஒரு தரவுகள் தகவல் வேணும்னா பிவி அவருக்கு ஃபோன் பண்ண உடனே ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருவார் இல்லையா, உடனே ஜெராக்ஸ் எடுத்து அந்த வரலாற்று பதிவுகள், வாழ்க்கை பதிவுகள், அவருடைய புகழ்கள் அத்தனையும் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புவார். அந்த காலத்தில் அவங்களுக்குலாம் தெரியும், ஜெகத் சிற்பியன் ஒரு சிறந்த எழுத்தாளர் இருந்தார், இவருக்கு வந்து ஜெராக்ஸ் சிற்பியன் அப்படி ஒரு பெயர் கொடுக்கலாமா அப்படின்னு கூட ஒரு ஆசை இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு வல்லுநர். இந்த விழாவில் எங்களுடைய இலக்கிய உலகத்தில் எங்களை வழிநடத்துகின்ற, நாங்கள் தடம் பதித்து செல்வதற்கான பல காரணகர்த்தாக்கள் இந்த விழாவில் இருக்கின்றார்கள். எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இலக்கிய வீதி இனியமன் ஐயா அவர்கள், நான் மதுராந்தகம் பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் இருந்தபோது முதல் முதல்ல அந்த கவிதை, அந்த அவருடைய கவிதை பார்வையில் பட்டதுனால்தான் நாங்கள்லாம் வெளியிலே வந்தோம். அதே போல கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் சுட்டு விரல் தொட்டு எங்களை எல்லா இடங்களிலும் நடத்தி சென்றவர். இப்படி இவர்களையெல்லாம் நான் சொல்கின்ற போது இந்த விழாவிலே
अंदर अमानुर मंडल विषय अंदे उदाहरण उड़ा नमक उड़ा उमयोजि अनुमोड़ अंगना पड़ी धर्ना वे
நீதி உயர் நீதிமன்றத்தால் அந்த நேரத்துல உங்களுடைய கோரிக்கைகள் சரி என்ற ஒரு தீர்ப்பை வாங்கியவர்தான் திரு புதுகைபு தர்மராசன். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். சான்றோர்கள் தவற மாட்டாங்க, கடல் கூட வெள்ள வருங்க சுனாமியா, ஆனா சான்றோர்கள் தவற மாட்டார்கள். அதுக்கான உதாரணம் தான் புதுகை தர்மராசன். இதுக்கான பல சான்றுகளை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். அதே போல நாளடியார்ல ஒரு அருமையான வரிகள் வரும். அந்த வரிகளுடைய ஒரு அடையாளமாகத்தான், அதாவது நான் சொல்கின்றேன், எவ்வம் உடத்து கடைத்தும் குடிபிறந்தார் செய்வர் செயற்பாலவை. இது 147வது பாடல். எந்த நேரத்திலும் தனக்கு ஏழ்மை வந்தால் கூட நல்ல விடயங்களைத்தான் செய்வார். ஏன் இதை சொல்றேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம், நீதியரசர் இங்க பேசியிருக்கார் செப்டம்பர் 2003 புதுகை தென்றல் ஆரம்பிச்சார்னு. எனக்கு காரணம் தெரியும். இவர் ஆரம்பித்திருந்தால் முன்னமே ஆரம்பித்திருக்கலாம். சற்றேறக்குடைய 7000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட பாரத ஸ்டேட் பேங்க் அதிகாரிகள் சங்கத்தில் 7000 பேர்ல குறைந்தது ஒரு 4000 பேராவது சந்தாதாரர்களாக மாறி இருப்பார்கள். தேவையில்லை, நான் என்னுடைய பதவியை பயன்படுத்தி இதை வளர்க்க மாட்டேன், நான் என்னுடைய சுய உழைப்பால் இதை வளர்ப்பேன் என்றுதான் தன்னுடைய பென்ஷன் ஓய்வூதியம் கரைந்தாலும் மனம் கரையாமல் இந்த இதழை தொடர்ந்து நடத்தி வருகின்றார் 2003. இதே 12 ஜூலை 1943 புதுக்கோட்டையில வி முத்துராஜா என்கின்ற ஒரு அருமையான ஒரு மனிதருக்கும், அவர் வந்து பேருந்து நிறுவனத்தில் பணியில் இருந்தார், லட்சுமிகாந்தம் என்கின்ற ஈர நெஞ்சமுடைய ஒரு தாயாருக்கும் இவர் பிறந்த உடனே ஒரு நடந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? அவரை தொட்டிலில் போட்டாங்க. தொட்டில் முழுவதுமே புத்தகங்கள். தாய்ப்பாலும் தமிழ்ப்பாலும் குடித்து வளர்ந்தவர் தான் புதுகை மு. தர்மராசன். அது மட்டுமா, இவர் அந்த காலத்திலே பள்ளிக்கு செல்கின்றார். புதுக்கோட்டையிலே பிச்சாத்தான் பள்ளி தொடக்க பள்ளிக்கு இவர் செல்கின்றார். அந்த பிச்சாத்தான் தொடக்க பள்ளிக்கு இவர் நடந்தே சென்று அதற்கு பிறகு மேற்கு 4ஆம் வீதியில் உள்ள சாரதா பள்ளியிலே படிக்கின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜோவிலா சொல்லுவாங்க, அதாவது நகைச்சுவையார், வேர்க்கடலை வாங்கி கீழே போடுற பேப்பரை கூட போட மாட்டார், பேக்கெட்ல வச்சுப்பார், ஏன்னா அதுலேருந்து செய்தி படிப்பார்னு. அத்தகைய படிப்பினுடைய ஆர்வம். அடுத்ததாக அவர் ராஜவீதியிலே இருக்கின்ற ஒரு உயர்நிலை பள்ளியில சேர்க்கின்ற போது தமிழாசிரியர் ஒரு பேர்ல ரொம்ப ஆர்வம். ஏன்னா அப்பெல்லாம் ஒரு சட்டை எப்படி இருக்குன்னா, இப்பயும் பாருங்க அப்படிதான், ரெண்டு பேக்கெட் இருக்கும். ஒரு பேக்கெட்ல வந்து பாரதியார், இன்னொரு பேக்கெட்ல பாரதிதாசன். சட்டை பையில ஒவ்வொன்றிலும் பாரதியார் பாரதிதாசன். அத்தகைய ஒரு தமிழின் மேல் ஆர்வத்தோடு வளர்ந்த இவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தமிழ் பணி, அவர் சொன்னாங்க வல்லாத்தரா கோட்டையில ஆரம்ப பள்ளி, அதற்கு பிறகு அவர் கீழாநிலையில அரசு பள்ளி, கீழாநிலைக்கு பிறகு மின் சுருட்டியில அரசு பள்ளி, அதற்கு பிறகு வந்து கதர் கிராம வாரியத்திலே தலைமைச் செயலகத்திலே ஒரு எழுத்தராக பணி, அதற்கு பிறகு வங்கி பணியிலே அவர் 21/6/1966 பணியில் சேர்ந்தார். 31/7/2003 பணி ஓய்வு பெற்றார். இந்த இடைப்பட்ட நாட்களிலே அவருடைய சாதனைகள் எண்ணற்றவை, அதை வேகமாக சொல்கின்றேன். 1, அவருடைய வங்கி பணி என்கின்ற நிலத்திலே தொழிற்சங்கத்தில் அவர் ஆற்றிய பணிகள் அரும்பெரும் பணிகள். முதலாக எல்டர்ஸ் மீட் என்று முதியோர்களுக்கான, அதாவது ஓய்வானப்புறம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் முதியோர்களுக்கான வருடத்திற்கு ஒரு முறை கூட்டம் நடத்தி அவர்களுக்கான ஒரு ஆறுதல் வார்த்தைகளையும் அவர்களுக்கான நோயுற்ற காலத்திலே நல்லது செய்ய வேண்டும் கொண்டு வந்தார். நீங்கள்னா எஸ்பிஓஏ பள்ளி சொல்லுங்க, இவருடைய காலத்தில் தான் திருச்சி பள்ளி துவங்கப்பட்டது. 1 மணிக்கு கட்டிடத்துல மேலே அந்த காலில் இருக்கிற, அதாவது அந்த இது கூட வழுக்கும், அதை கூட மேலே ஏறி அந்த எப்படின்னா அந்த லிஃப்ட் எல்லாம் கிடையாது, அதில் ஏறி அந்த கட்டிட இதெல்லாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இவருடைய காலத்தில் தான் சன் தொலைக்காட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிகச்சிறந்த பள்ளி என்று முதல் நிலையாக எஸ்பிஓஏ பள்ளியை தேர்ந்தெடுத்தது. அது வந்து ஒரு காலத்தினுடைய அருமையான பதிவு என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல எஸ்பிஓஏ இன்ஸ்டிடியூட் என்று முதலாக தொழிற்சங்கத்திலே முதலாக ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்தார். ஆசிரியர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள், பாடம் நடத்துகிறார்கள் என்று பள்ளிகளில் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் இவருடைய காலத்தில் தான் முதலிலே ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் மே தினம் உழைப்பாளர்கள் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு டு ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் என்று ஒரு அருமையான ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ஜி செல்வபதி செட்டியாரை பற்றி. முதல்ல தொழிற்சங்கவாதி. அதனால இவருக்கு ஒரு அடைமொழியை நாங்கள் கொடுத்தோம், இன்றைய திருவிக்கா என்று திரு தர்மராஜன் அவர்களுக்கு ஒரு அருமையான அடைமொழி கொடுத்தோம். மே தினத்தை 25 ஆண்டுகள் தொழிற்சங்கத்திலே
अमरासान पदवे अदान संघ आरमीटी आरमितर पल नरमितवर तेल तवर तुम्हे पणिकाल कवि और अरमितर व அந்த கவிதை மாலை என்ற அமைப்பின் மூலம் ஒவ்வொரு மாதமும் கவியரங்கங்கள் வங்கி பணியாளர்களை சிறந்த கவிதை வாசிப்பவர்கள் எங்களை போன்றவர்கள் ராஜேந்திர பாபுவை போன்றவர்கள் அவர்களை போன்ற எல்லோரையும் வரவழைத்து கவிதை மாலை என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதல வந்து அத்தனை பேரும் மதிப்புக்குரிய தமிழ் அறிஞர் ஔவை நடராஜன் முதற்கொண்டு தமிழன் ஐயா அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து பல நாட்கள் நடத்தி அந்த கவிதை பொழிவுகள் அத்தனையும் நூல்களாக வெளிவருவதற்கு இவர்தான் வழிவகுத்தார் இதுவரை சற்றேறக்குரிய 80க்கும் அதிகமான நூல்கள் இவரால் தான் வந்திருக்கின்றன பாரத ஸ்டேட் வங்கியிலே இவரும் கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களும் சேர்ந்து இந்த தமிழன்பர்கள் அத்தனை பேரும் படைக்கின்ற நூல்களுக்கு பரிசு அளிக்க வேண்டும் என்ற திட்டத்தை இவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள் அந்த திட்டத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது வங்கிக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் இவையெல்லாம் இதற்கு சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு அருமையான மனிதர் திறமையான மனிதர் அவருடைய வாழ்க்கை பதிவுகள் அத்தனையும் பார்த்தீர்கள் என்றால் தோற்றத்தில் அகல் விளக்கு தூய துண்டில் மெழுகுவர்த்தி ஆற்றலில் மின் விளக்கு அனைவரையும் அன்போடு போற்றி வழிகாட்டும் பெற்றியில் பொன்னான கலங்கரை விளக்கு என்று மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒளி கொடுக்கின்ற ஒளி கொடுக்க போகின்ற ஒரு அருமையான மனிதரையும் இதுவரை 102 வைரமங்கையர்களை பற்றி மிக அருமையாக 4+1 5 தொகுதிகளாக படைத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய துணைவியார் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்ற போது ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லித்தான் வாழ்த்த வேண்டும் என்னவென்றால் எஃப்எம் ரேடியோவில் திரு தர்மராஜன் அவர்கள் தன்னுடைய நிலைவரைகளை பகிர்ந்து கொள்வார் இப்பொழுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஐயா உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் என்னங்க நிறைய பாடல்கள் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் வாலி ஐயாவுடைய பாடல்கள் புறமைப்பித்தன் ஐயாவுடைய பாடல்கள் எல்லா பாடல்களையும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார் முத்தாய்ப்பாக ஒரு பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்த பாடல் 100 ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க அந்த பாடலை அவருக்கு நாம் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது வாழ்த்தாக சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்